சில வாரிசு நடிகர்களுக்கு தமிழ் சினிமாவில் ஆரம்பத்திலேயே நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஆனால் அதை தக்க வச்சுக்கிறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். குறிப்பிட்ட சில நடிகர்கள் மட்டும்தான் அதில் நிலச்சி நின்னாங்க. அதில் அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் நடுவில் பயணம் பண்ணிகிட்ருக்காரு விக்ரம் பிரபு. ஆரம்பத்தில் கும்கி இவன் வேற மாதிரி அரிமா நம்பின்னு ஹேட்ரிக் வெற்றி படங்களை கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் சில தோல்விகளையும் சந்தித்தார். கடைசியாக விக்ரம் பிரபு நடிப்பில் ரிலீஸ் ஆன புலிக்குத்தி பாண்டி திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அதுவும் நேரடியாக சன் டிவியில் ரிலீஸ் ஆனது குறிப்பிடத்தக்கது. புலிக்குத்தி பாண்டி திரைப்படம் மூலமாக ஒரு மிகப்பெரிய ரீஎன்ட்ரியை கொடுத்துருக்காரு விக்ரம் பிரபு. மறுபடியும் ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ டானாகாரன் அப்படிங்கிற படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. இதோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரசிகர்களை கவர்ந்திருந்துச்சு. அதை தொடர்ந்து டானாகாரன் படத்தோட டீசர் இணையத்தில் ரிலீஸ் ஆகி செம வைரலாக பரவிட்டுருக்கு. போலீஸ் பயிற்சிக்கு வர்ற இளைஞர்கள்கிட்ட மூத்த அதிகாரிகள் எவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கும் விதமாக அமைஞ்சிருக்கு டீசர். மேலும் நீண்ட நாட்களாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்காம தடுமாறிட்டுருக்க விக்ரம் பிரபுவுக்கு இந்த படம் ஒரு முரட்டு வெற்றியை கொடுக்கும்னு நம்பலாம். கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பாதைக்கு திரும்பின விக்ரம் பிரபுவுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக விக்ரம் பிரபுவோட நடிப்பில் பாயும் ஒளி நீ எனக்கு திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. இப்போ விக்ரம் பிரபு பகையே காத்திரு திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்காரு.